ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் டிவி தமிழ் இந்த வீடியோல முழு மனதோடு காளியை வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் காலனின் மனைவியான காளி தேவி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் உக்கிர தெய்வமாகவும் அறியப்படுகிறாள் காளியை எவர் ஒருவர் முழு மனதோடு பூஜித்தாலும் அவர்களுக்கு பல அரிய சக்திகளை காளிதேவி வழங்குவாள் என்று பல நூல்கள் குறிப்பிடுகின்றன மண்டை ஓட்டினை அணிந்து பார்ப்பதற்கு ஆக்ரோஷமாக இருந்தாலும் காளியின் உள்ளம் கருணை நிறைந்தது அவளை பூஜித்து கீழே கூறும் மூல மந்திரத்தை முறையாக ஜெபித்தால் வருங்காலத்தில் நடக்கப் போவதை உணரும் சக்தியை கூட நம்மால் பெற இயலும் என்று நம்பப்படுகிறது இதோ அந்த மந்திரம் ஓம் கிரீம் க்ரீம் க்ரீம் ஹூம் ஹூம் ஹ்ரீம் ஹ்ரீம் தக்ஷினே காளிகே க்ரீம் கிரீம் கிரீம் ஹூம் ஹூம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை முறையான குருவிடம் பயின்று சரியான நேரத்தில் சரியான எண்ணிக்கையில் எவர் ஒருவர் ஜெபிக்கிறாரோ அவருக்கு வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் முன்கூட்டியே அறியும் திறன் அதிகரிக்கும் மேலும் இந்த மந்திர சக்தியின் பலத்தால் வீட்டில் எந்தவித தீய சக்திகளும் அண்ட முடியாது இதை ஜெபிப்போர்க்கு ஞானம் பெருகும் நிலை உயரும் எதையும் சாதிக்கும் தைரியமும் மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் காளி வழிபாடு மகாசக்தியாக விளங்கும் காளி தேவியை வழி படும் வரம் அனைவருக்குமே கிடைத்துவிடாது முன்னோர்கள் செய்த புண்ணிய பலன்கள் மற்றும் ஒரு நபரின் முன்ஜென்ம கர்ம வினைகளின் நன்மையான பலன்கள் காரணமாகவே சர்வ சக்தியான காளி தேவியை உபாசிக்கும் அற்புத வாய்ப்பு ஏற்படும் எத்தகைய தீய சக்திகளும் சர்வ நிச்சயமாக ஒழித்து கட்டும் ஆற்றல் வாய்ந்த காளி தேவியை வழிபட உடல் மனம் ஆன்ம சக்தி இருக்க வேண்டியது அவசியம் தெய்வமாக காளியம்மன் இருப்பதால் இல்லறத்தில் இருப்பவர்கள் தேவியின் உக்கிரமான தோற்றம் கொண்ட படத்தையோ அல்லது சிலையை வைத்து வழி படுவது சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆயினும் காளிதேவியை மனத்திற்குள்ளாக வைத்து வழிபடுவதால் எந்த ஒரு பாதகமும் இல்லை அம்மனை அனைத்து தினங்களிலும் வழிபடலாம் என்றாலும் வாரந்தோறும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காளி தேவியை வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த தினமாக இருக்கிறது அந்த தினத்தில் ராகு கால நேரத்தில் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற எத்தகைய பிரச்சனைகளும் சுலபத்தில் தீர்ந்து நிம்மதி பெறலாம் பொதுவாக ஆடி மாதம் என்பதே அம்மன் தெய்வங்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த காலமாக இருக்கிறது அந்த மாதம் முழுவதும் காளி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெருகும் காளி வழிபாடு பலன் மனிதர்கள் நம் அனைவருக்குமே இந்த வாழ்வும் இந்த வாழ்வை நாம் வாழும் இந்த பூமியை உள்ளடக்கிய இப்பிரபஞ்சமும் ஒவ்வொரு தினமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நமக்கு பல அதிசயங்களை காட்டுகிறது அதே நேரத்தில் பல புதிய விடு யங்களை கற்று தருகிறது சாமானிய வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்கு தான் இவை எல்லாம் ஆச்சரியங்கள் தங்களின் தீவிர தவத்தால் இவை எல்லாவற்றிற்கும் விடைகளை தெரிந்து கொண்ட ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் இவை அனைத்தும் அந்த இறைவனின் திருவிளையாடல்கள் இந்த உலகத்தில் உயிர் உள்ளவற்றில் அனைத்திலுமே ஆண் பெண் என்ற இரு பிரிவுகள் உண்டு இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது அதுபோலவே இயற்கையின் நீதியான பிறப்பும் இறப்பும் ஒன்று மற்றொன்றை ஈடு செய்கிறது அதில் இந்த இறப்பை வழங்குவது காலம் ஆகும் இந்த காலம்தான் காளி என்ற பெண் தெய்வமாக வழிபடப்படுகிறது இந்த காளி தெய்வியை வணங்குவதால் அவருக்கு எதன் மீதும் இருக்கும் பயம் விலகும் மேலும் வழிபடுபவர்களுக்கு பலவித நன்மை பிரச்சனைகளை அளிக்கும் இந்த காடி வழிபாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேல் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி